ஹலோ வெல்கம் பேக் டு டிவிசி. போக்கோ C55 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் பேஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துறாங்க. அண்டர் 10,000 அந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. நிறைய சர்ப்ரைஸான விஷயங்களோட வேற லெவலான ஸ்பெசிஃபிகேஷனோட அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எடுத்துருவாங்க. போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த கேமிங் லெவல்ஸ்க்குலாம் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் என்ட்ரி லெவல்லையும் நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கு செம்மையாக இருக்கும். அதனால தான் இந்த ஒரு வீடியோவை பண்ணுறேன். ஃபோன் வர February 28 லான்ச் ஆகுதுங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து அதோட ஸ்பெஷல் பேஜ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. லிங்க் வேணால் அடிச்சுட்டு போய் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. சரி, இந்த ஃபோனில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லை அப்படிங்கிறதுலாம் தான் இந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். கொஞ்சம் டீட்டெயில்டாகவும் பேச போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. போக்கோட அந்த C55 ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபோனில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக அந்த லெதர் பேக்லாம் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 25,000 ரூபா செலவு பண்ணால் வந்து அந்த லெதர் ஃபீலில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும், லெதர் பேக்கோடு வந்து பார்க்க முடியும். ஆனால் நாங்கள் அதை என்ட்ரி லெவல்லே தூக்கிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெதர் ஃபினிஷிங்கோடு இருக்கக்கூடிய பேக்கோடு எடுத்துகிட்டு வர ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த போக்கோட C55. பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருந்தது. அதோ அந்த லெதர் வேரியன்ட் ஓரளவுக்கு ஒரு க்ரீனிஷான கலரில் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட அஃபிக்கல் அந்த பேஜ் லான்ச் ஆகும்போது ஃப்ளிப்கார்ட் பேஜில் கூட அதையே தான் பெருசாக மென்ஷன் பண்ணியும் போட்டிருந்தாங்க. லெதர் பேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 12 கேமராஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டப்போட பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது, நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக்கில் ரியல் மோஷனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கேபிள்ஸும் கொடுத்துருக்காங்க. நிறையவே நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேஸ் அப்படின்னு வரும்போதில் கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜான பாயிண்ட்டு, இது HD+ டிஸ்பிளே மட்டும்தான், ஃபுல் HD கொடுக்கல. அதுதான் இதில் கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருந்தது. 6.7 inch இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் HD+ டிஸ்பிளே தான். 720 pixels வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது டிஸ்பிளே சப்போர்ட்ஸாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. ஆனால் மற்ற என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோனும் இதை தான் கொடுக்குறாங்க தெரிஞ்சு அதோட பெட்டராக எதாவது பண்ணுங்கிறதுக்காக இவங்க இங்கே பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். 120Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்னா இது ஒரு கேமிங் சிப்செட்டை பேஸ் பண்ணி கொண்டு வராங்க, மிட்ரேஞ்ச் கேமர்ஸ்க்காகவும் எடுத்துகிட்டு வராங்க. அப்போது டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இவங்க பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அந்த 120Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், அதாவது ரெஃப்ரெஷ் ரேட் இல்லைங்க, டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல பாசிட்டிவாக இருந்தது. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த இன்டோர் அவுட்டோர்லாம் டிஸ்பிளே பார்க்கறது நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரியுமே. ஏன்னா இதில் 500Hzக்கான பீக் பிரைட்னஸ் எவ்வளோ ஸ்க்ரீனில் தர்றாங்க. அது இன்னுமே டிஸ்பிளேயோட அந்த குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தரும். நமக்கு ஃபுல் HD கொடுக்கல அப்படின்னாலும் HD+ இன்னும் எப்படி பெட்டர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை டிஸ்பிளேயில் கொடுத்து ஒரு நல்ல அவுட்கம் டிஸ்பிளேஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அதனால ஓகே, நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, இந்த மிட்ரேஞ்சில் கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணுறீங்கனாலும் சரி, டிஸ்பிளேஸில் பெரிய குறை இருக்காத அளவுக்கு C55 இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு நம்ப தகுந்த தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஃபோனோட கேமராஸ் வந்து எப்படி இருக்குது? ஏன்னா என்ட்ரி லெவல்லாம் வருது, ஓரளவுக்கு டீசெண்டான எடுத்தாலே 13 MP தான் தராங்க. போக்கோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் போக்கோ அதுலேயுமே குறை வைக்கல. 50 MP ப்ரைமரி சென்சார் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது அப்படிங்கிறத ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 50 MP அண்டர் 10,000 அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்குமே நீங்கள் அண்டர் 30,000 சூஸ் பண்ணி போனீங்கன்னா 12-13 MP சென்சார்ஸ் தான் மோஸ்ட்டாக பார்க்க முடியுது. ஆனால் இதில் வந்து அப்படி இல்லாமல் ஒரு 50 MP கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல சூப்பரான விஷயமா இருந்தது C55. அண்ட் செகண்டரியாக இருக்கக்கூடிய சென்சார்ஸை பற்றி பெருசாக பேச வேணாம், அதை விட்டுருவோம். அப்படியே ஒரு செகண்டரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அழகமாக தெரியும் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அதை பெருசாக கண்டுக்காமல் அப்படியே ஃப்ரெண்டில் இருக்க செல்ஃபி போர்ஷன்ஸ் வந்தோம்னா இதையும் பெருசாக கண்டுக்க முடியாது. ஏன்னா 5 MP செல்ஃபி தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஒரு டீசெண்டான கேமரா செட்டப், ப்ரைமரி நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கேமரா செட்டப்பை இங்கே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஓகே. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இந்த பேட்டரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் 5000mAh கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10W அடாப்டர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இதுதான் பேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு செட்டப்ஸ் தான் அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன இருக்குது? ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஸ்டார்டிங்கே சொன்னோம், இது நல்ல ஃபோனு, பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம கேட்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஹீலியோட G35 அப்படின்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன், அந்த ப்ராசர் இந்த ஃபோனில் கொடுக்கல. இதில் கொடுத்துருக்கிறது ஹீலியோட G85 ப்ராசர் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுது. ஹீலியோட G85 பொறுத்த வரைக்கும் ஒரு 15-16,000 ரூபாயில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துருந்த ஒரு சிப்செட் தான். இப்போது 10,000 ரூபாய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டான விஷயமா இருந்து, ஹீலியோ G85 பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒரு நல்ல மிட்ரேஞ்ச் கேமர்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாகவே அதை மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்க முடியும். ரெகுலர் யூசேஜுக்கும் அந்தளவுக்கும் மோசமாகலாம், இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் இன்னொரு பெரிய பாசிட்டிவாக இருந்தது. ஆண்ட்ராய்ட் 12 ஒரு நல்ல அப்டேட் தான். ஆண்ட்ராய்ட் 13 வந்துருச்சு, இருந்தாலும் ஆண்ட்ராய்ட் 12 கிடைக்குது. MIUI 13 எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக தான் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. சரி, இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி, 10,000 ரூபாய்க்குள்ளே சொல்கிறோம்ல. ஆக்சுவலாக
இதோட பேஸ் வேரியன்ட் 10,000 உள்ளதான். ஆனா இதோட பிரைம் வேரியன்ட் 10,000 ஒரு 1,000 ஜாஸ்தியா 11,000 வரைக்கும் வருது. ஆக்சுவலா சொல்லிடுறேன், உங்களுக்கு 4,64 அப்படிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் வாங்கணும்னா ஒரு 9,000 வரைக்கும் இதோட பிரைஸ் வருதுங்க. அதே நேரத்தில் நம்ம 6,64 போனோம், 2,000 பிரைஸ் டேஸ்ட் ஆகி 11,000 வரைக்கும் இந்த ஃபோனோட பிரைஸ் இருக்கு. ஆனால் ஃபோன் லான்ச் ஆகிற அன்னைக்கு ஸ்பெஷலாக சில ஏடிஎம் கார்ட்ஸ், ஹெச்டிஎஃப்சி, எஸ்ஐபி இந்த மாதிரியான எஸ்பிஐயோட பேங்க் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக, அதாவது ஒரு 1,000 ரூபீஸ் ப்ரைஸ் கம்மியாக 10,000 ரூபாய்க்குள்ளேயே கிடைக்குது. ஆனால் பேஸ் வேரியன்ட் 4,64 இருக்கக்கூடிய வேரியன்ட் வந்து நமக்கு ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளே ஒரு 8,500 ரூபாய் அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிருது. உண்மையாக ஒரு சர்ப்ரைசிங்காக நிறைய விஷயங்கள், மெயினாக இருக்கக்கூடிய இந்த லெதர் பேக் ஃபினிஷ் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல புதுசான பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். கேமரா சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையும் சரி, 10,000 ரூபாய்க்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் இனிமேல் நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியுங்கிற லெவலுக்கான விஷயங்களோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு. அதனாலயே இந்த ஒரு வீடியோவை பண்ணி உங்களுக்கு ஒன்றே எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக இந்த ஃபோனை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண முடியாது. ஃபோன் எப்படியாவது ஷாப்ஸில் வந்து சில நமக்கு தெரிஞ்சவங்க வந்து வாங்குறாங்க, அவங்ககிட்டருந்து வாங்கி உங்களுக்கு எப்படியாவது ஒரு அன்பாக்சிங்கோ ஒரு வீடியோ ஒரு ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் கொண்டு வந்துடணும் தான் சார். அதுக்கு என்ன பண்ணோம், நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருந்தோம், அப்போ தான் அந்த வீடியோ போட்டால் நீங்கள் உடனே பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்க்கணும் வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.